ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோ மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16. அப்புறமா கீழே ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் இருக்கும், அங்கே போயிட்டு ஃபில் ஸ்க்ரீன் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாகவே மீடியா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா விக்னெட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இந்த இமேஜ் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் கலர் ஃபில்டர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேசிக் ஆப்ஷன் போங்க, அங்கே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா B18 அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பேக் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போது இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற ப்ளூ கலர் ரிமூவ் ஆகிறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா குரோமாக்கி ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும், இப்போ ப்ளூ கலர் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் மொபைலில் சேவ் ஆகிருக்கும். இப்போது சேவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு திரும்பவும் கிரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் இருக்கிறது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மீடியா ஆப்ஷன் டைரெக்டாகவே ஓப்பன் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணிங்களோ அதே இமேஜ் இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா விக்னெட் அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ண அந்த வீடியோவை இங்கே வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வைக்க போகிறோம். அதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் இருக்கிற க்ரீன் கலர் ரிமூவ் ஆகிறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா குரோமாக்கி ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ நாம டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அதே ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டெம்ப்ளேட்டை டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. டேர்ன் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண அதே ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா லிரிக்ஸ் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போ நாம் இந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்கள் மொபைலில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூ பிரின்சஸ் எடிட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பபாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.